வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. பக்ரீத் வந்துருச்சு. என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்களை வந்து கறிக்கல்ல வந்து நிறைய பேர் ஆடு உரிக்க கூப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருமே ஆடு அறுப்பாங்க. ஸோ ஆடு அறுக்கிறதுக்காக நம்மளை கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த விட பக்ரீத் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சில இடங்களில் வந்து நாளைக்கு கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்காக தான் கத்தி வந்து தீட்டிகிட்ருக்கோம். கத்தி வந்து நம்ம தீட்டுறது பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் அந்த சாணம்லாம் பிடிக்க மாட்டோம். நம்ம கடல்லையே வச்சு தான் தீட்டுவோம். இது தீட்டுக்கல், கத்தி தீட்டுறதுக்குன்னு ஒரு கல் இருக்கும். அது போய் அதில் கொஞ்சம் லைட்டாக மண் இல்லாட்டி சின்ன அந்த கல், சீனி கல் மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி கல், குட்டி குட்டி கல்லாக இருக்கும். அந்த கல்லை போட்டு வச்சு தான் அப்படி தேய்ப்போம். தீட்டும் பொழுது கத்தி கொஞ்சம் பவர் ஏறும், நல்லா பதமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கத்தி தீட்டுறது ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஆடு உரிக்க போகிறதுக்காக இது வந்து ஆடு அறுக்கிறதுக்காக அந்த கத்தி, சின்ன கத்தி. ஆல்ரெடி நிறைய இடம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஆடு உரிக்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க, நம்மளை பக்ரீத்துக்காக ஆடு உரிக்க கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். பக்ரீத் ஆடு உரிக்கிறதுக்கு எவ்வளோ வாங்குகிறோம் எல்லாமே இந்த வீட்டில் கட்ட போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கோன்னு கட்ட போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பாருங்கள். கத்தி ஹேண்டில் பண்ணும்பொழுது மாதிரி துணி வச்சு சுற்றிக்கணும். இல்லை அப்படின்னா எங்கேயாச்சும் கை காலில் அறுத்துறோம். இங்கே கொண்டு வெளில கேரி பண்ணும்போது கரெக்டாக வந்து இந்த மாதிரி துணிகளில் சுற்றிட்டு கத்தியை ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. இல்லாட்டினா அறுத்துறோம், லடிக்கையில் விழுந்துரும், அது பெரிய காயத்தை உண்டு பண்ணி கொடுத்துரும். ஸோ கத்தி அந்த மாதிரி தான் சுருட்டி நீங்கள் கொண்டு போகணும். இது வந்து கறி வெட்டுறது கட்டை. ஸோ ஆக்சுவலாக கை கட்டுன்னு சொல்லுவாங்க, கையில் கொண்டு போகிறதுக்கான கட்டை. இப்போ நம்ம வீட்டு கூப்பிட்டுருந்தாங்க நம்மளை ஆடு உரிக்கிறதுக்காக. ஸோ அவங்க வீட்டு தான், அவங்க பெர்மிஷனோடு தான் அந்த வீடியோ எடுத்தோம் நம்ம. ஸோ கெடா இந்த கடை தான் நமக்கு அறுக்க போகிறோம் நம்ம அன்றைக்கி. கெடா நல்லா அவங்களே வளர்த்து வச்சுருந்தாங்க பக்ரீத்துக்காக. ஸோ பக்ரீத்துக்காக அடுத்த ஆட்டை இப்போ எடுத்து தான் கொண்டு போக போகிறோம். ஸோ அவங்க கூப்பிடும்போது வேகமாக வந்துடுச்சு, அவங்க கையிலே பழகிட்டு இருந்த ஆடு. இப்போ ஆடு வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி ஆடு கயிற்றை கட்டியிருப்போம்ல, கயிற்றில் கட்டின மணிக்கே நம்ம வந்து அறுக்க முடியாது, அதை அறுக்கவும் மாட்டோம் நம்ம. ஸோ அதுக்காக காலை பின்னுவோம். காலை பின்னி போட்டோம் அப்படின்னா ஆடு வந்து நகரவே நகராது எங்கேயும். இதுதான் அந்த பொசிஷன், எப்படி பின்னுறோம் பார்த்தீங்களா, பின்னங்கள் ரெண்டுமே எடுத்து போட்டு நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆடு நகரவே நகராது, அது எங்கேயுமே நகராது. பட் இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் போட்டுருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஆடு கால் நடக்க முடியாமல் போயிடும், கால் பின்னிக்கிறோம், இதாகிடும். மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் தாங்கும் அது. இல்லை ரொம்ப போட்டிங்கன்னா கால் இறுக்கமாயிடு, அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், திரும்ப ரொம்ப டைம் எடுக்கும் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ இதுதான் அது. இப்போ அவங்க குர்பானி கொடுக்குறவங்க அவங்களே வந்து ஆட்டை அறுத்து விட்டாங்க. ஸோ நம்ம வேலை வந்து உரித்து கறி வெட்டி கொடுக்குறது தான் நம்ம வேலை. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, பக்ரீத்துக்கு வந்து குர்பானி ஆடு உரிக்கிறதுக்கு வந்து நம்ம போகிறோம்ல, கறிக்கடல தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிறது தான். ஒரு ஆட்டுக்கு வந்து 1000 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1500 ரூபாய் வரைக்கும் கூட இங்கே வாங்கிட்டுருக்காங்க. அது வந்து அந்த கெடாவோட சைஸை பொறுத்து வாங்கிட்டுருக்காங்க. மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா 1200 ரூபாய், இதை விட கொஞ்சம் இன்னும் அதிகமான பெரிய சைஸில் இந்த கெடாவாக இருந்துச்சுன்னா 1500 ரூபாய். ஸோ கொஞ்சம் சின்ன இருந்துச்சுனா 1000 ரூபாய், இந்த ரேஞ்சில் தான் வந்து இப்போ மயிலில் போயிட்டுருக்கு. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஹாஜிமார் தெரு, நெல்பேட்டை, மாப்பாளையம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கெடா வந்து அவங்களாம் சின்ன அது அந்த குட்டியாக இருக்கும்போது வளர்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஸோ அங்கே உள்ள கெடா பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத கெடா 10 மாத கெடா அந்த மாதிரி சைஸில் இருக்கும், பயங்கரமான வெயிட்டில் இருக்கும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் 1500 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நானும் இப்போ என்னோடய அக்கா பையனும் ரெண்டு பேரும் போயிருந்தோம், ஆடு உரிக்கிறது போயிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் ஆடை முடிச்சு போட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு கறி வெட்டி வந்துருவாப்ல, நான் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ நான் அங்கே ஆடு முடிச்சு முடிச்சு அவர் வந்துருவாப்ல, அங்கே வெட்டி முடிச்சு அவர் வெட்டிக்கிட்டு இருப்பாப்ல. ஸோ இப்படி தான் மாறி மாறி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிருந்து 6 ஆடு வரைக்கும் உரிக்கலாம் பக்ரீத்தப்போ. ஸோ ஒரு ஆட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிப்போம். 1000 ரூபாய் 1200 ரூபாய் அப்படின்னா ஆளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 6 ஆடு 7 ஆடு உரிச்சு முடிச்சிருவோம். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு நீங்கள் உரிக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே டைமில் எல்லோரும் வந்து கூப்பிடுவாங்க, எங்களுக்கு ஆடு உரிக்கணும், எங்களுக்கு ஆடு உரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிம்போது நம்ம ஒரே டைமில் போய் எல்லா இடத்துலையும் லாக் ஆகிட முடியாதுல்ல. ஸோ அதனால் இப்போ இங்கே போயிட்டு ஆடு உரிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து கறி வெட்டுறதுக்கு ஒரு ஆள் கறி வெட்டிக்கிட்டு வந்துடுவாப்புல. ஸோ நம்ம இன்னொரு வீட்டில் போயிட்டு ஆடை உரிச்சிட்டு அங்கே இங்கே முடித்தோடனே அங்கே வந்து அவர் கண்டினியூ பண்ணிடுவாப்புல. ஸோ இப்படி தான் போனால் தான் கொஞ்சம் ஈஸியாக உரிக்க முடியும். இப்போ ஒரே வீட்டில் வந்து 3 ஆடு 4 ஆடுலாம் இருப்பாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நமக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும், சீக்கிரமாக வேலை முடிச்சு வந்துடலாம். இப்போ ஒரு இடத்துல 1 ஆடு 2 ஆடு அப்படி உரிக்கும்போது இதாகிடும். ஸோ இதுதான் இப்போ அவங்க வீட்டிலே, ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்த ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ காலை கீறிட்டு இருக்கோம்ல, காலை கீறி முடித்ததுமே அதை தொங்க போடுறதுக்கு வந்து உள்ள ஸ்லாப்ல ஏதாச்சும் கயிறு மாதிரி கம்பி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க.
ஸோ அதுதான் இந்த இந்த வீட்லேயுமே இவங்களோட வீட்லேயுமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஆடு உரிச்சிட்டு அந்த காலை கீறிட்டு அதை மேலே தொங்க போடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் பக்ரீத் வந்து நமக்கு போயிட்டுருக்கோம். நாட் ஓன்லி பக்ரீத், பக்ரீத் மட்டும் கிடையாது, ஈவன் எல்லா நாட்களுமே நமக்கு விசேஷ நாட்கள் எல்லாமே நமக்கு இப்படி தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டில் பக்ரீத் கொண்டாடுறது வந்து ரொம்ப கடை முடிச்சுட்டு லேட்டாக போயிட்டு இந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கோம், பக்ரீத்லையும் சரி, இல்லை தீபாவளியாக இருந்தாலும் சரி, இல்லை ரம்ஜானாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் வந்து ஈவன் கிறிஸ்மஸாக இருந்தாலுமே சரி, நமக்கு கறிக்கடையில் வந்து கூட்டம் இருக்கும், நமக்கான அந்த செலிப்ரேஷன் மூட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். காலைல ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு 2 மணி வரைக்கும் கடை போகும், முடிச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் நம்ம பொறுக்க டைனஸில் தூங்க தான் தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல்ஸை வந்து கொண்டாடிட்டு இருக்குது. அண்டு இது இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக காலை கீறிட்டுருக்கேன். இது வந்து அவங்க கையிலே வளர்த்த கடை, நாட்டு கடை. அது நம்ம இருக்கிறதெல்லாம் கொங்கு அடை தான் இருப்போம், கடை கிடைக்கிறது நாட்டு கடை, அதனால கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அது வெயிட்டும் ஒரு நல்ல வெயிட்டில் தான் இருந்துச்சு அந்த கடை வந்து. ஸோ இதுதான், இப்படி தான் நம்ம வந்து பக்ரீத்துக்கு போய் கடை உரிச்சிட்ருக்கோம். ஸோ காலை கீறி முடித்தாச்சு. அந்த எலும்பு அறுக்கும்போது கரெக்டாக அந்த நீளை பார்த்து தான் அறுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒழுங்காக நீங்கள் அறுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொங்க போகிறக்கு ரொம்ப சிரமமாகிடும், அப்புறம் கஷ்டமாயிடும். ஸோ காலை கீறி முடித்தாச்சு. ஸோ இப்போ நான் காலை கீறி முடித்தோடனே அவனை என் அக்கா பையனை கூட்டி போயிருந்தேன்ல, ஸோ அவனே வந்து ஆடை உரிச்சிட்டு இருந்தான், உரிச்சு வெட்டிடுவான், நான் வேறு இடத்துக்கு கிளம்பிட்டேன்.